கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினமும் உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என 8000-க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். அங்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் உள்ளன என்பது பற்றிய தகவல்களுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, கோவையை பொறுத்தவரைக்கும் நம்ம காலைல பார்த்தோம், முக்கியமான இடமா இருக்கக்கூடியது. தற்போது கிடைத்திருக்கிற தகவலை நீங்க பதிவு பண்ணலாம். விக்னேஷ், அதாவது மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து மேற்கு மாவட்டங்களில் ஒரு முக்கியமான மருத்துவமனையாக இருக்கு. கோவை மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து கூட இங்கே வந்து மக்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான மருத்துவமனையாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவிற்கு முன்னாடி இருந்ததை விட தற்போது அதிக அளவில் மக்கள் வருகிறது என்பது வந்து உறுதியான ஒரு தகவல் தான். அதாவது கிட்டத்தட்ட 2000-3000 என்று இருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என நாள்தோறும் கிட்டத்தட்ட சுமார் 8000-க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்க சிகிச்சைக்காக வராங்க. ஆனா இந்த நோயாளிகளை அணுகும் அந்த பணியாட்கள் என்பது இருக்காங்கன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அந்த பணியாட்கள் பற்றாக்குறைன்னு வந்து நிலவுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், உதவியாளர்கள் என அனைத்து பிரிவுகளிலுமே இந்த பற்றாக்குறை நிலவுவதாக நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு மருத்துவமனைன்னு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் மருத்துவர் செவிலியர் மட்டும் கிடையாது, அனைத்து அதாவது நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல ஒரு டெக்னீஷியன் சொல்லக்கூடிய ஒரு வல்லுநர் தேவை, தூய்மை பணியாளர் தேவை, இது போல பல பேருடன் பங்களிப்போட தான் இந்த மருத்துவத்துறை வந்து சேவையாற்றிட்டு வருது. ஆனா அவர்களுடைய பங்களிப்பு அந்த பற்றாக்குறை என்பது இங்குள்ள அந்த சேவையை வழங்குவதில் சில தாமதம் ஏற்படுகிறது. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவசரகால பிரிவுக்கு வருவங்க, உயிருக்கு போராடி வருவங்களாம் உடனடியாக அணுகும் நிலை இருக்கு. மற்ற துறைக்கு அதாவது மற்ற பிரிவுகளுக்கு சிகிச்சைக்காக வருபவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து உடனே அதாவது ஒரு மாத்திரை கொடுக்கப்பட்டு நீங்க வந்து ஒரு வார காலம் கழித்து வாங்க, 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு தாமதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. காரணம் என்றால் இந்த பணியாட்கள் பற்றாக்குறை தான் இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி வருகிறார் என்பது பாத்தீங்கன்னா அவரை முதலில் அணுகுவது வந்து பயிற்சி மருத்துவர் அல்லது ஒரு முதுநிலை மாணவர்கள் தான் அணுகிறாங்க. அந்த நோயாளி அந்த உடனே பாத்தீங்கன்னா என்னென்ன மாத்திரைகள் அவர் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான சிகிச்சை உங்களுக்கு வழங்கப்படும் என அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் 10 நாட்கள் ஆகிறது. அதன் பிறகுதான் ஒரு நோயாளியை அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இதற்கு காரணமும் இந்த பற்றாக்குறை தான். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஒரு முக்கியமான மருத்துவமனையாக இருக்கு. பல மாவட்டங்களிலிருந்து இங்க வந்து மேல் சிகிச்சைக்காக வருபவர்களும் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா பாத்தீங்கன்னா கொரோனா காலத்தில் நம்ம பார்த்திருப்போம் பல்வேறு அதாவது மேற்கு மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சி போன்ற வட மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் கூட இங்க மேல் சிகிச்சைக்காக வந்தாங்க. இது ஒரு முக்கியமான மாவட்டமாக இருக்கு. கட்டமைப்புகளும் அதிகம் இருக்கு. ஆனால் ஒரு மருத்துவ சேவை என்பது கட்டமைப்பில் மட்டும் இல்ல, அந்த கட்டமைப்பை விட இங்கு உள்ள அதாவது மருத்துவமனையில் உள்ள அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாட்களுடைய பற்றாக்குறையை போக்குவதே மட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தரமான மருத்துவ சேவை வழங்க முடியும் என்ற நிலையை தான் நம்மளால பார்க்க முடியுது. விக்னேஷ், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில என்னென்ன குறைகள் இருக்கு, எதுலாம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத குறிப்பிட்டீங்க. விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.